வணக்கம், வெல்கம் டு சுமேரு கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது நவராத்திரி ஸ்பெஷல் ராஜ்மா சுண்டல். நம்ம சேனல் சுமேரு கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ராஜ்மா சுண்டல் செய்ய தேவையான பொருட்கள்: ராஜ்மா ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன். நைட்டு 8 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 6 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, மசாலா ஐட்டம் ஃபுல்லாக தனியாத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், பெப்பர் பொடி வந்து 1/4 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, இஞ்சி கொஞ்சம், தேங்காய் துருவல் 1/4 கப்பு, கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு. இது இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும், கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, அது கூடவே இஞ்சி சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சியில் பச்சை வாடையெல்லாம் போயிருச்சு, இப்போ எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா மசாலாலாம் வதக்கிட்டு அது கூட வேக வச்ச ராஜ்மாவை சேர்த்துக்கலாம். இந்த சுண்டல் செய்கிறது ரொம்ப ஈஸி. ராஜ்மாவை வேக மட்டும் வச்சிட்டிங்கன்னா இப்போ எல்லாமே அப்படியே போட்டு 1 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சுண்டல் நல்லா ரெடியாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பூ சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நம்மளோட நவராத்திரி ஸ்பெஷல் ராஜ்மா சுண்டல் சூப்பராக ரெடியாயிருச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.